ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து இட்லிக்கான ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபியோடு வந்திருக்கேங்க. கொங்கு ஸ்பெஷல் இட்லி குழம்புங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். குக்கரில் தான் இது ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப காய்கறிலாம் தேவைப்படாது, வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். தக்காளி வெங்காயம் மட்டும் நமக்கு இருந்தாலே போதுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா இதை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப நீங்கள் வந்து சட்னி இதெல்லாம் மறந்துடுவீங்க, சட்னி சாம்பார்லாம் இந்த குழம்பு மட்டும் தான் ட்ரை பண்ணுவீங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஸ்கியூட்டி சேனல் ரெசிபி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேஸ்ட் அரைச்சி எடுத்துடலாம். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா 2 சில்லு மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து குழம்பு கொஞ்சம் உண்டனா வேணும்னு வச்சிங்கன்னா அரை முடி தேங்காய் கூட போட்டுக்கலாம். 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 பட்டை, 1 சின்ன துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு வந்து நறுக்கிட்டு போட்டிருக்கீங்க. நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தால் கூட அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா நான் முழு பொட்டுக்கடலை தான் எடுத்திருக்கேன், 1 கையளவு இருக்க மாதிரி சேர்த்து போட்டுக்கோங்க. 3 சிவப்பு மிளகாய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கையளவுக்கு தனியா பொடி போட்டுக்கலாம். மிளகு வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இருக்க மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து இதை வந்து கொஞ்சம் போல் தண்ணி விட்டு நல்லா வந்து நம்ம இதை வந்து விழுதாக வந்து அரைச்சி எடுத்துக்கிறப்பறம் அவ்வளோ மணமாக இருக்குங்க இந்த குழம்புக்கு. வந்து இது தான் நம்ம வேறு எந்த கார மசாலாலாம் எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது, இது மட்டும்தான். நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துருந்துடலாம், அவ்வளோ மணமாக இருக்கும். இப்போ வந்து ஒரு குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் விட்டுருக்கேன். நீங்கள் எண்ணெய் இருக்கோ அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் வந்து அரிஞ்சிட்டு வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் வந்து இன்றைக்கி ஆனால் பெரிய வெங்காயத்தில் தான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். 2 தக்காளி பழம், அதையும் நல்லா இந்த மாதிரி நல்லா கம்ப்ளீட்டாக வதங்கிடணுங்க. வதங்கி பாருங்கள், அந்த சாரெல்லாம் வெளியே வந்துடணும். அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் அளவு இருக்கிற மாதிரி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த பேஸ்ட்டையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, குழம்புக்கு தேவை எவ்வளோ தண்ணினாலும் ஊற்றிக்கலாம், நல்லாவே இருக்கும். தண்ணி நல்லா ஊற்றிட்டு மூடி போட்டுட்டு நம்ம வந்து 1-3 விசில் மட்டும் வச்சு வந்து நம்ம எடுக்க போகிறோம். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். உப்பு வந்து நான் கல் உப்பு தான் ஆட் பண்ணுறேன், குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம உப்போட அளவு சொல்லிட்டோன்னா மாவில் சில நேரம் உப்பு கூடிருச்சுன்னா இதில் வந்து நமக்கு வந்து இட்லியோ தோசைக்கோ உப்பு கூடிருந்துச்சுன்னா இது வந்து நமக்கு வந்து தூக்கலாயிரும். அதனால் நீங்கள் வந்து எப்போயுமே உப்பு வந்து அளவாக பார்த்து போட்டுக்கோங்க. அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 1-3 விசில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா கம கம கமனு கொங்கு ஸ்பெஷல் தக்காளி குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். 3 விசிலுக்கு அப்புறம் பார்க்கலாம் பாருங்கள், இவ்வளோ அழகாக நெய்யலாம், அந்த எண்ணெய் வந்து மிதந்து வந்திருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இதில் இப்போ வந்து கொத்தமல்லி இலைகளை வந்து கார்னிஷிங்க்கு தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இட்லிக்கோ தோசைக்கோ சாதம் சப்பாத்தி ஆப்பத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. இன்னும் எந்தெந்த ஊரோட ஸ்பெஷலான குழம்புகள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்டை போடுங்க, கண்டிப்பாக நம்ம அந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். இப்போ நாங்கள் இட்லியில் வந்து குழம்பை ஊற்றிட்டு 1 வாய் பிச்சு சாப்பிட்டு பார்க்க போகிறேன். பாருங்க சூப்பராக அந்த இட்லியும் சாஃப்டாக இருக்குது, பஞ்சு போல் அப்படியே சுட சுட இந்த குழம்பை ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. கமகமான வாசனைங்க குக்கரை திறக்கும் போதே. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து அந்த லைக் பட்டனை மட்டும்னாலும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.